Hi, hello, welcome, and welcome to KP number one channel. In the video, we will see the video. So, guys, YouTube is a YouTuber. நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டோம். அதனாலே பாத்தீங்கன்னா இனி வர ஒவ்வொரு வீடியோக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் கூட ஓடும். அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது அந்த சாலரிக்கான processல தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அப்படினு பாத்தீங்கன்னா மெயில் வந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதை பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். இந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கும், எவ்வளவு குறைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ குறைகளை தாண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்திருக்கோம். யூடியூப் சேலரிக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தகுதி ஆகிட்டோம். நைட்டு 1 மணி 2 மணி இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு உட்காந்துருப்பேன். அப்பம்போது தோணும், இதெல்லாம் நம்ம செய்கிறது மறத்தணும், ஏன் நம்ம உட்காந்து இப்படிலாம் செஞ்சுட்ருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோணும். ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வேல்யூவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரியுது. ஸோ இஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்கள். அதை ஃபேஸ் பண்ண முடியலன்னா அதை விட்டு சத்தியமாக பார்த்திங்கன்னா அது வந்து விலகி போயிருங்க. விலகி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி போகிற மாதிரி இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விலகி போங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. முன்னோக்கி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா திரும்பி பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு கால் தடவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதை சொல்லும். உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவல்லே இருக்கும். நம்ம வந்து அவ்வளோ உழைச்சிட்டு நம்ம பின்னாடி எவ்வளோ குறை சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ இது எவ்வளோ திட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அச்சீவ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்துக்கு பார்த்திங்கன்னா விலையே கிடையாது. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தடங்கள் இருக்குன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி வந்துருங்க. பயந்து போகிறது கிடையாது. அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிடாமல் நம்ம தான் பெருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி வந்துடணும். அப்படி வந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். இல்லைனா நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தடங்கள் வந்து நம்மளுக்கு குத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து தாண்டி வந்துடுங்க ஓகேங்களா. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் மேலே வர முடியும். இல்லை அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எல்லா தடங்களையும் பார்த்திங்கன்னா தாண்டி வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் எஃபர்ட் பார்த்திங்கன்னா போடுங்க. உங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லிக்கிறதான். ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா அந்த வேலை பண்ணுறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடைசியில் அவங்கள ஒரு செலெக்ஷனுக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து சம்பளம் அதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணாலும் கொடுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 60-65 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 96 அதாவது பார்த்திங்கன்னா 96 வரைக்கும் கொடுத்துருக்காரு. 100க்கு 96 எல்லோரும் பார்த்திங்கன்னா அவரை பற்றி சிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பைத்தியகரண்டா உள்ளே போனவொடனே வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சிருக்காங்க. அடுத்து எல்லோரும் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த 60-65 போட்டிருந்தவங்களுக்குலாம் நீ இவ்வளோ போட்டிருக்கியா அதனால் உனக்கு ஒரு +5 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதனது 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க. இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லாமல் 96 அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 1000-2000 பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22000. இந்த கதை எங்கே கேட்ட மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க, கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நடக்கும். உங்களோட 100% கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களால் நிற்க முடியும். உங்களோட அது மாதிரி ஹார்ட் ஒர்க்கை பார்த்திங்கன்னா கொடுக்கலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துலலாம் நிற்க முடியாது ஓகேங்களா. ஸோ கைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆசைப்பட்டது எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலலாம் போய் உட்காந்துக்கிடாதீங்க. தனிமையில் பார்த்திங்கன்னா வாடிடாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கலனா அப்போ கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் பார்த்திங்கன்னா படைச்சிருக்காரு. அவர் வந்து உலகத்தை படைக்கும்போது என்ன சொல்லியிருப்பார், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக எல்லோரும் வாழ போகிறோம், எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து படைச்சிருப்பார். ஆனால் அவர் ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கா செய்து நடக்கலை. ஆனால் வந்து நம்ம ஒரு ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கலனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஓவராக பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கலனா நம்மளுக்கு நாமே பார்த்திங்கன்னா சப்போர்ட் உருவாக்கணும். இதான் பார்த்திங்கன்னா நான் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்காக பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஏங்கிட்டு கிடக்காதீங்க. உங்களுக்காக சப்போர்ட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கவலையே இல்லை. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேஜிக் நடக்கும், கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நடக்கும் ஓகேங்களா.
ஸோ கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட குறை சொல்கிறது. அந்த குறை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உள்ள பறமையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இன்னும் இவன் வளர்ந்து வந்துருவானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து குறை சொல்லி கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கீழே இறக்க பார்ப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதலே வாங்கிக்கிடாதீங்க. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து திருப்பி ஒன்றே ஒன்று சொல்லிடுங்க, குறை சொல்கிற உனக்கே எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை தாங்கிக்கிட்டு முன்னாடி வர எனக்கு எவ்வளோ எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்க போகிறது. அவங்க குறை சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நடக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து அவங்களோட உங்கள் பின்னாடி வந்து குறை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களோட ரெண்டு ஸ்டெப் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு அங்கே தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் எஃபர்ட் மூலமாக எங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அதனால் அடுத்தவங்களோட குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட குறையும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன். அவங்க அப்படி நம்ம சொல்லிட்டாங்களா அவங்க முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம அதனது இன்ட்ரோவில் கூட வச்சுருப்போம், கில் தம் வித் யுவர் ஸ்மைல் பரி தம் வித் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு உங்களோட சக்ஸஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோழி முடியும்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்க. எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா காதலே வாங்கிக்கிட்டாதீங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சேன். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கேன். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு தடங்களையும் எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா காதில் எடுக்காமல் நீங்கள் வந்து முன்னாடி போய்கிட்டே இருங்க. நம்ம அப்படி தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ண நிறையவே இருக்குது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பின்னாடி நின்றுக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லா இது பண்ணியிருக்கேன், நல்ல யூடியூப்பில் நல்ல வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு எஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் முன்னாடி வரதுக்கு பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதனது நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிய விடுங்க. அந்த கமெண்ட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா எரியட்டும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நெருப்பு சிம்பிள் இருக்கும்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எரிய விட்டுக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டே டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தொட்டு ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. Oh,